அமெரிக்காவின் வாஷிங்டன் பல்கலைக்கழக ஆய்வுக்குழு ஆன்டிபயோட்டிக் மருந்துகளால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் குறித்து 204 நாடுகளில் ஆய்வு மேற்கொண்ட போது இந்த உண்மை தெரிய வந்துள்ளது. 2019 ஆண்டில் மட்டும் உடல்நல குறைவால் உயிரிழந்த 50 லட்சம் பேருக்கு ஆன்டிபயோட்டிக் மாத்திரை மருந்துகள் காரணமாக இறந்திருக்கலாம் எனவும், இவர்களில் 12 லட்சம் பேரின் உயிரிழப்புக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் நேரடி காரணமாக இருந்து உள்ளதாகவும் அந்த ஆய்வு தெரிவித்துள்ளது. இதே ஆண்டில் எய்ட்ஸ் நோயால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8,60,000 எனவும், மலேரியாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6,40,000 எனவும் தெரிவித்துள்ள மருத்துவ ஆய்வுக்குழு, ஆன்டிபயோட்டிக் பக்க விளைவுகளால் உயிரிழந்த பலரும் நிமோனியா மற்றும் இரத்த நாள தொற்று பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. சாதாரண சளி காய்ச்சலுக்கு கூட ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளை வாங்கி கணக்கு வழக்கில்லாமல் மக்கள் விழுங்கியதே இதற்கெல்லாம் காரணம் என்றால் அது மிகையல்ல. 2021 கொரோனா காலகட்டத்தில் மற்றும் கிளாக்ஸோ ஸ்மித்லைன் நிறுவனத்தின் கால்பால் பாராசிட்டமால் மாத்திரைகள் 310 கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் விற்பனையாகியுள்ளது. மைக்ரோ லாப்ஸ் நிறுவனத்தின் டோலோ 650 மாத்திரைகள் மட்டும் 567 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது. கூகுள் இயந்திரத்தில் அதிகம் தேடப்பட்டதும் இந்த 2 மாத்திரைகள் தான். இந்தியர்களுக்கு பாராசிட்டமால் என்பது அல்வா சாப்பிடுவது போல். நோயாளிகளின் மருத்துவ ஆவணங்களின்படி ஆன்டிபயோட்டிக் பக்க விளைவுகளால் குழந்தைகள் தான் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் எனவும், 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இறப்பில் 5 குழந்தைகளில் 1 குழந்தை ஆன்டிபயோட்டிக் விளைவுகளால் உயிரிழப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணக்கார நாடுகளை ஒப்பிடும்போது இத்தகைய பாதிப்புகள் இந்தியா உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளிலும் ஆப்பிரிக்க நாடுகளிலும் அதிகம் என எச்சரிக்கிறது அந்த ஆய்வுக்குழு. சரி, ஆன்டிபயோட்டிக் ஆன்டிபயோட்டிக் என்கிறார்களே, இது என்ன? இது எப்படி நமது உடலில் வேலை செய்கிறது? பொதுவாக உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது நோய்கள் நம்மை தாக்குகின்றன. இதற்காக நாம் மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் மாத்திரைகள் அல்லது மெடிக்கல் ஷாப்புகளில் நாமே வாங்கியும் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை எடுத்துக் கொள்கிறோம். இவை நோய்க்கு காரணமான பாக்டீரியாக்களை கொன்று உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் என நம்பப்படுகிறது. இது ஒரு நம்பிக்கைதான். ஏனென்றால் ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளின் வேலையே பாக்டீரியாக்களை கொல்வதுதான். அவற்றுக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள், தீமை செய்யும் பாக்டீரியாக்கள் என்றெல்லாம் பிரித்து பார்க்க தெரியாது. நாம் உட்கொள்ளும் உணவுப் பொருட்களை செரிமானம் செய்து அதிலிருந்து உயிர் சத்துக்களை உடலுக்கு பகிர்ந்தளிப்பதில் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களின் பணி மிகவும் இன்றியமையாதது. அப்படி இருக்கையில் இந்த ஆன்டிபயோட்டிக் மாத்திரை மருந்துகள் உடலுக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாக்களை கொன்று விடுவதால் செரிமானமின்மை, வாந்தி, வயிற்றுப்போக்கு, அலர்ஜி எனப்படும் ஒவ்வாமை, விட்டமின் குறைபாடு, ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற எதிர்விளைவுகள் ஏற்படுகின்றன. உடம்பில் கட்டி, வீக்கம் போன்ற விளைவுகளும் ஏற்படும். ஏனென்றால் அடிக்கடி ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் எடுத்துக் கொள்ளப்படும் போது தனது வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வதற்காக மருந்துகளை எதிர்க்கும் ஆற்றலை பாக்டீரியாக்கள் தமக்கு தாமே உருவாக்கிக் கொள்கின்றன. கொசுவர்த்திக்கு கட்டுப்படாமல் கொசுக்கள் எப்படி தங்களை தகவமைத்துக் கொண்டனவோ, கொரோனா வைரஸ் எப்படி தங்களை உருமாற்றிக் கொண்டு வீரியம் பெறுகின்றனவோ அப்படிதான் இதுவும். எனவே ஆன்டிபயோட்டிக்களின் பக்க விளைவாக தீமை செய்யும் பாக்டீரியாக்களின் ஆற்றல் அதிகப்படுவதால் மருந்துகளால் எந்த பயனும் இல்லாமல் போகிறது. இத்தகைய ஆபத்தை உணர்ந்துதான் உலக நாடுகள் பலவும் ஆன்டிபயோட்டிக் மருந்துக்கான பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. ஆனால் இந்தியாவில் தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்பது போல் போகிற போக்கில் மாத்திரைகளை வயிற்றுக்குள் தள்ளும் போக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது.